பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இவர் வந்து வந்து சேலம் தான். சேலம் எடப்படியா இல்லை எக்ஸாக்ட் சேலமா? எக்ஸாக்ட் சேலம், எக்ஸாக்ட் சேலம் தான். சேலம் எந்த ஏரியா? சேலம் வந்து பெரிய சேலம். பெரிய சேலம், பெரிய சேலத்தில் வந்து இருக்கா? இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த டெல்லிக்கு வந்து. இங்கே வந்து என்ன வேலை செய்கிறீங்க? ஓகே, எம்பசியில் வேலை செய்கிறாரா? ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 500 rupees உங்களுக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி வெரி தேங்க்யூ ஜி. தேங்க்யூ அண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெல்லி வந்து ஒரு கேவலமான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், ரொம்பவே கேஸ் இருக்கு, அதுவும் திருட்டுலாம் பயங்கரமாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாய் ஜி. ரொம்ப கேவலமான ஊர் தான். நானே இந்த ஊரை விட்டு கெப்படா கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வெளியே வெளியூர்லேருந்து வரவங்க வந்து நீங்கள் தான் உஷாராக வரணும், டெல்லிக்கு பற்றி தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெல்லி வந்து ரொம்பவே சீட் பண்ணுவாங்க நிறையா பேர் மக்கள். அப்படியே அழகாக தமிழில் பேசுவாங்க. நேற்று வருஷம் பேசினால தமிழில் அழகாக அந்தமாரி அழகாக வந்து தமிழில் பேசுவாங்க. அழகாக வந்து உங்கள்கிட்ட வந்து காசு பிடிங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. நல்லா வாழைப்பழத்தை எடுத்து வாயில் வச்ச மாதிரி தேன் ஒழுக ஒழுக வந்து உங்கள்கிட்ட நல்லா வழிவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆப்படிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு டெல்லி மக்களுடைய சராசரி வாழ்க்கை. கைஸ், நேற்று வந்து ஒருத்தர் வந்து தமிழில் நல்லா பேசுகிறான், உங்களுக்கு வந்து எல்லாம் வாங்கித்தரேன், உங்களுக்கு ஃபோனே ரிட்டர்ன் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினா 20,000 ரூபாய் வந்து நான் உங்களுக்கு தமிழ் மக்கள்கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொன்னான். ஆனால் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான். இப்போ தான் நான் அதை கண்டுபிடிச்சேன்னு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வந்து ஹாலில் போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நானும் ஹாலில் ரொம்ப நேரமாக இருந்தேன், ஒரு 2 மணி நேரமாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவன் வரவே இல்லை. சரி, அவன் வரலன்றதுனால ஹாலில் வந்து அப்படி தூங்கிட்டேன் நான் குருத்வாராலே. ஸோ அப்புறம் நாளைக்கு காலைல எழுந்து வந்து ஏடிஎம் செக் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை திருடனாக இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக செக் பண்ணி பார்த்ததில் வந்து அவன் என்னுடைய 2,500 ரூபா அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டு திரும்ப என் கையிலே வந்து ஏடிஎம் கார்டை வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிட்டான். இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே வந்து டெல்லியில் நம்பவே கூடாது. தமிழ், மலையாளி, தெலுங்கு இல்லை ஹிந்திக்காரங்க, பஞ்சாபி யாரையுமே நம்பக்கூடாது. அது மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டெல்லியில் வந்து. டெல்லி வந்து ஒரு கேவலமான ஒரு ஒஸ்டான ஒரு ஊருன்னே சொல்லலாம். ரொம்ப மோசமான ஊர் டெல்லி, ஒஸ்ட்டு. திருமண மேடமெல்லாம் திருடங்கி தான். இங்கே பாருங்க எத்தனை திருடங்கி இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு வகையில் திருடங்க தான், எல்லாருமே திருடங்க தான். பாருங்க அவர் கூட ஒரு திருடன் தான். எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த கட்ட மேலே. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஊர்னா அது டெல்லி தான். டெல்லி, டெல்லி அவுட்டர் சுற்றி உள்ள ஃபசியாபாடு, கசியாபாடு இருக்கிற எல்லாங்க பாடும்